இதும் பாத்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு ரேக்லா ரேக்லாங்கிறது இன்னைக்கு தடை செய்யப்பட்ட காட்டி இந்த வருஷம் கண்ணபுரத்துல 6800 கண்ணு தான் மொத்தம் வந்திருந்துங்க. அது ஒரு 1800 1900 தான் கிடையாது கண்ணு எல்லாம் வச்சு போச்சு. இறங்குனது சொன்னாதான் விலை 30,000 40,000 அக்காவோட வந்திருந்தாங்க. கண்ணே வாங்க முடியல, மாடே வாங்க முடியல, அந்த மாதிரி இருந்ததுங்க. ஆனா காலக்கண்ணு ஒரு 700 800 1000 கண்ணுக்குள்ளதான் விவசாயம் கிட்ட போயிருக்கும். மீதி அத்தனையும் வெட்டுக்கு தான் போச்சு. அத்தனையும் அதுல என்ன பிரச்சனைனாங்க, ஒரு பக்கம் அதை வளர்த்தணுமே செத்து போச்சுங்கிறத ஒரு பக்கம் ஒண்ணு. ரெண்டாவது பிரச்சனை ஃபைன் ஜெர்ம் பிளாசம் அழிஞ்சு போகுது. சோ அந்த ஜெர்ம் பிளாசம் திருப்பி உருவாக்க முடியுமா? ஒரு பிரீட்ல வந்து இன்ட்ரா ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி இன்டர் ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி ரெண்டு இருக்கு. ஒன்னு காங்கேய மாடு, இன்னொன்னு பர்கூர் மாடு. இன்னொன்னு காங்கேய மாட்டுக்குள்ளேயே வித்தியாசம். இப்ப நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம், 200 பேர் இருப்போம், யாராச்சும் ஒருத்தராவது ஒரே மாதிரி இருக்கிறவான்னு சொல்லுங்க. சோ இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தரை மட்டும் பிடிச்சி இவர் தான் ரொம்ப அப்பிரமாதமா இருக்காது, மீதி வயசு எல்லாம் காலி பண்ணிடலாம், இவர் மட்டும் இருந்தா போதும் சொல்ல முடியாது இல்லைங்க. 42வது வயசுல அவருக்கு ஏதாச்சும் ஒரு ஹார்ட்ல பிரச்சனை வரலாம். சோ நாளைக்கு அவரோட ஜீன் தான், இப்படித்தான் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் நடந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு பின்னாண்ட ஒரு பெரிய ஜியோ பாலிடிக்ஸும் ஒரு பெரிய சதி இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் ஊடகங்கள்லயும் மீட்டிங்லயும் கேட்கும் போது இந்த கட்சி ஒன்னு செய்யல அந்த கட்சி ஒன்னு செய்யலன்னு தமிழ்நாட்டு கட்சியில குறை சொல்லும் போது என்னுடைய பதிலே வந்து தமிழ்நாட்டு கட்சியில குறை சொல்லி இது பிரயோஜனமே இல்லை. இதுக்கு ஒரு பெரிய ஜியோ பாலிடிக்ஸ் உலக அளவில் இருக்கு. இன்ஃபேக்ட் 2013ல கென்யால ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா குளோபல் அஜெண்டா ஃபார் ஆக்ஷன் ஜிஏஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் எங்களுக்கு யூஎன்எஃப்ஏஓ தான் கூப்பிட்டுருக்கான். இந்தியாவில இருந்து 8 பேர், சவுத் இந்தியாவில நான் ஒருத்தன் தான் இருக்கேன். நானும் கர்நாடகால இருந்து குறும்பா மாமான்ட்டு ஒரு வயசான ஒரு நீலகண்ட மாமான்ட்டு குறும்ப ஆட்டு சங்க தலைவர் அவர் கர்நாடகாவில். 26 சங்கங்கள் இருக்கு அவங்க கிட்ட, 40 லட்சம் ஆட்டுக்கு அவர் தான் தலைவர். அவர் சொன்னாருன்னா கர்நாடகா ஸ்டேட்டையே வந்து அவர் ஸ்தம்பிக்க வச்சிருவாரு, ஆட்டை கொண்டாந்து உள்ள நிறுத்தி. இப்ப பண்ணார், 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் யாருன்னு காமிச்சாரு. அவர் ராஜ்யசபா எம்பி போஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அவர் வேண்டாம் வேண்டாம் ஆடு தான் மேய்ப்பு, இன்னும் ஆடு மேய்ச்சிட்டு ரொம்ப பிரமாதமான மனுஷன் ஒருத்தர் அங்க இருக்காரு. சோ நாங்க ரெண்டு பேரும் தான் போயிருந்தோம். போயிட்டு அங்க வந்து ஒரு ப்ரொபோசல் கொண்டு வர்றோம், அமெரிக்கன் பீஃப் லாபி எல்லாம் சேர்ந்து இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஃபார்மிங் சிஸ்டம் தான் இருக்கும் இனிமேல். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டல் எல்லாம் வந்து இதெல்லாம் வேஸ்ட், இது இது வந்து நல்ல ப்ரொடக்டிவான லேண்டையும் வேஸ்ட் பண்ணி சும்மா மாட்டை மேய்ச்சிக்கிட்டு இவனுக்கு வந்து ஊரக்கெடுத்து திரியறானுங்க. சோ இந்த மாடு வந்து நிறைய சாணி போட்டு அந்த சாணியிலிருந்து நிறைய மீத்தேன் எமிஷன்ஸ் எல்லாம் வந்து உலகமே இதனாலதான் அழியுது. சோ இந்த மாட்டை எல்லாம் 10 வருஷத்துக்குள்ள கல் பண்ணிடணும்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் கொண்டு வர்றான். இந்த ப்ரொபோசலுக்கு இவனுங்களே ப்ரொபோசல் கொண்டு வந்துக்கிறாங்க, இவங்களே ஓகேன்னு சொல்ல சொல்லி வர்றாங்க. அப்ப நாங்க ஆப்பிரிக்கால வந்து நம்மளையாட்ட அங்க வந்து அங்க ஒரு 2-3 பேர் ஒரு அங்க இருக்காங்க, ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எந்திரிச்சு பெரிய சத்தம் போட்டு அட்டகாசம் பண்ணி நாங்களே அட்டகாசம் பண்ணப்போ எங்களை அவன் மிரட்டுறான், யூ டோன்ட் அப்செக்ட் டு திஸ். அப்புறம் இல்ட்ரீன் இன்டர்நேஷனல் லைஃப் ஸ்டாக் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அது யூஎன் ஆர்கனைசேஷன், அதனுடைய சீஃபும் யூஎன் டைரக்டர் ஜெனரல் வந்து சொன்னாங்க. அப்புறம் நாங்க சண்டை போட்டு அந்த ப்ரொபோசல நாங்க ஒரு 16 பேர் நிறுத்தினோம். ஜெர்மனியில இருந்து டாக்டர் எல்சி ஒருத்தர் இந்த மாதிரி சண்டை போட்டு நிறுத்துறோம். அப்போ நம்ம இந்திய நாட்டு அரசாங்கத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் நிறைய அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கையில வச்சுக்கிட்டு அந்த நாட்டில் சுத்தி பார்த்து மசை மாறால போய் சிங்கத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காரு பிரமாதமா. அவர் அப்படியே சாயந்தரம் கேட்கிறோம், ஓ நத்திங் கேன் பி டன் அபவுட் தட், ஜஸ்ட் தகட்ட போட்டுட்டு அப்படிங்கிறார். சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இந்த நேட்டிவ் கால்நடை நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய என்டையர் கால்நடை காலி பண்ணி அங்க வந்து ஃபெரிஷியன் ஜெர்சி சிஸ் பிரவுன் இதெல்லாம் உள்ள கொண்டு வரணும்ங்கிறானுங்க. நம்ம இந்த விஷயத்த வந்து இப்ப ஜல்லிக்கட்டு ஏன் தடையாச்சு, ரேக்லாம் ஏன் தடையாச்சுங்கிற விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஃபிரீஷியன் ஜெர்சி இப்ப காங்கேய மாடு இருக்கு. காங்கேய மாட்டுல நான் ஒரு அறக்கட்டில் நடத்தங்காட்டி அந்த அந்த காங்கேய மாட்டுக்கு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் நான் சொல்லிக்க முடியாது. இந்த காங்கேய மாடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய சொத்து. ஆனா நீங்க அந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஃபிரீஷியனோ ஜெர்சியோ பாத்தீங்கன்னா ஃபிரீஷியன் இன்டர்நேஷனல் ஒரு கம்பெனி இருக்கான், ஜெர்சி கார்பரேஷன் ஒரு கார்பரேஷன் இருக்கு. அவன் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டான், டேக் ஓவர் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி 30 லிட்டர் 32 லிட்டர் அந்த மாதிரி பால் கொடுக்கற மாதிரி மாடா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. சோ அந்த செமன் வச்சுக்கிட்டு ஜெர்மன் செமன் கம்பெனியோட ரோல் இன் நம்ம மாடுகள்ல காலி பண்றது ஒரு பெரிய ரோல் அவங்களுக்கு ஒரு பக்கம். இன்னொன்னு இந்தியால டிராக்டர் கம்பெனியோட ரோல், இவங்க நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க பொண்ணு அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா எடுத்துக்கங்க, பீட்டா எடுத்துக்கங்க, ப்ளூ கிராஸ் எடுத்துக்கங்க, ஹியூமன் அனிமல் சொசைட்டி எடுத்துக்கங்க, பிஎஃப்சிஏ எடுத்துக்கங்க, பிசிஏ எடுத்துக்கங்க, இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு குடும்பம் தான் சென்னையில தலைமை தாங்குது. அவங்க பேர் இந்த மீட்டிங்ல வேண்டாம், நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் வேண்டாம். ஒரே ஒரு குடும்பம், புருஷன் மொண்டாட்டி ரெண்டே பேர், புருஷன் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவோட வைஸ் சேர்மன், சம்சாரம் ப்ளூ கிராஸோட வைஸ் சேர்மன், புருஷன் ப்ளூ கிராஸோட சேர்மன், சம்சாரம் ஹியூமன் அனிமல் சொசைட்டியோட டிரஸ்டி. இப்படி
ஏழு ஆர்கனைசேஷன் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்றாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு செல்றதை பத்தி உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ரூபாய் செலவு பண்றதுக்கு அவங்ககிட்ட எங்கிருந்து பணம் வருது? இந்த கேள்வி தான் நாங்க ஒவ்வொரு ஃபாரம்லயும் எழுப்பிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு யாரு பணம் கொடுக்கறா? யாரு பணம் கொடுக்கறான்னு பாத்தீங்கன்னா நாலு பேர் கொடுக்கறாங்க. ஒன்னு இந்த ஹோல்சேல் ஃபிஷன் இது போன்ற கம்பெனிகள் நம்ம பிரீட காலி பண்ணுன்னு சொல்றாங்க. ஒன்னு இன்னொரு டிராக்டர் கம்பெனி, டைரக்ட் பிரச்சனை டிராக்டர் கம்பெனிக்கு மாட்டு வண்டி. இந்த காலையை கூட்டி ஓட்டிட்டு இருக்கான், அதனாலதான் அவன் காலையை மட்டும்தான் டார்கெட் பண்றான். மாட்டை பத்தி அவனுக்கு கவலை, அவனுக்கு நல்லா தெரியும் மேல் ஜீன் எல்லாம் ரூட் அவுட் பண்ணிட்டா ஃபீமேல் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே ஆயிரத்து 3 to 5 years முடிஞ்சு போயிருன்னு சொல்லி. ரெண்டு டிராக்டர் கம்பெனி. மூணாவது பாத்தீங்கன்னா பீஃப் லாபி. இப்ப நிறைய இடங்கள்ல வந்து இந்த பீஃப் சாப்பிடறத பத்தி ஒரு வெறுப்பை உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்குது. பரம்பரையா பீஃப் சாப்பிட்டு இருந்தவங்கனால இப்ப நம்ம எல்லாம் பரம்பரையா இங்க இருக்கு நிறைய பேர் மாடு வச்சிருப்போம். மாடு வயசானா நம்ம யாரு கொடுத்துருப்போம் தெரியும் மாடு சாகிற காலத்துல. அதனால ஒரு பெரிய இஷ்யூ என்னைக்கு வந்தது கிடையாது. 45,000 crore rupees பீஃப் எக்ஸ்போர்ட் நடந்திருக்கு 2014-15 டேட்டா எங்கிட்ட இல்ல. எவ்வளவு? 68,000 crore. ஓகே, பியூட்டிஃபுல். சோ ஆடிட்டர் சார் சொல்றாரு 68,000 crore 15-16. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணவரம் தேர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்.